ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் ப்ளாக் தான். ஸோ ஆஃபீஸ்க்கு போன அன்னைக்கு என்னெல்லாம் குக் பண்ணேன் அப்படின்னு என்னோடய ரெசிபீஸ்லாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி காலையில் வந்து கொள்ளு குழம்பு தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொள்ளு வந்து ஓவர் நைட் வந்து நான் குக் பண்ணி வச்சுருந்தேன். போன வாட்டி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணும்போது கொள்ளுனா என்ன அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷ்லேயும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஹார்ஸ் கிராமன்னு சொல்லுவோம்ல, ஸோ இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த பருப்பு தான் இது. இதை வந்து நல்ல குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டயட்டில் இருக்கவங்க இதை வந்து குழம்பு மாதிரி இல்லாமல் ராவாகவே சாப்பிட்டாங்கன்னா கூட நல்லா கேட்கும். பட் ராவாக சாப்பிடும்போது பெருசாக டேஸ்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி குழம்பு பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துகிட்டேன். இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து வச்சுக்க வேண்டிதான். இதை வந்து நம்ம தக்காளியோட பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இதுக்கு சைடிஷ்க்கு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ வாழைப்பூ வந்து நைட்டே வந்து கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன். அதாவது அந்த காம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே சமைக்க வேண்டியதான். ஸோ வந்து அது வந்து கூல்டவுன் ஆகி அதை அரைக்கிற வரைக்கும் வந்து இந்த பேனில் திருப்பி வந்து வாழைப்பூ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி போட்டிருக்கேன். அது கூட கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வாழைப்பூவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வந்து பரட்டி வெட்டுக்க வேண்டியதான். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து அப்படியே நர நர நரன்னு இருக்கும், ஒரு மாதிரி சவுக் சவுக்குன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும். இது குக்கரில் வச்சோன்னா சில டைம் கருப்பாகிற மாதிரி இருந்தது, அதனால் நான் குக்கரில் வேக விடலை. ஸோ டைரெக்டாக வந்து பேனில் போட்டுட்டு மூடி எதுவுமே போடாமல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் போட்டு வச்சிட்டேன். ஸோ அது வேகிற வரைக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி காலையில் டீ எல்லாம் போட்டு நானும் ஹஸ்பண்டும் உட்காந்து பேசி ரசித்து அந்த டீயை குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ எங்களோட மார்னிங்ஸ் இப்படி தான் இருக்கும். மேகியும் மைலோவும் எங்கள் கூட தான் வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி தனியாக உட்காந்து நாங்கள் ரெண்டு பேர் பேசும்போது நிறைய ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான ஃபேமிலி டிசிஷன்ஸ் எல்லாம் இந்த மார்னிங் டைமில் நிறைய எடுப்போம். ஈவினிங் வந்து நம்மளுக்கு ஒர்க் இருக்கிறதுனால அவ்வளோ நேரம் பண்ண முடியாது. பட் இந்த டைமில் வந்து நிறைய பேசிப்போம். ஸோ இங்கே வந்து கொள்ளு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் இல்லையா, அதையும் வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அது கூட ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் கொள்ளையும் அதோட வேக வச்சு அந்த தண்ணியும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இங்கே வந்து நம்ம வாழைப்பூக்கு என்ன பண்ணேன்னா அது நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் ஒரு முட்டை உடிச்சு ஊற்றிருந்தேன். அது கூட தேங்காய் பூ, அதுக்கப்புறம் பெப்பரு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இறக்குனேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து இந்த முட்டை போட்டனாலையா என்னென்னு தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது. என்ன வாழைப்பூ கூட முட்டையா அப்படின்னு நினைக்காதீங்க. அதுவும் நல்லா பாப்கார்ன் மாதிரி பொடி மாஸ் மாதிரி ஆனனால சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அது கூட கொஞ்சமாக நெய் ஊற்றி வெறும் சாப்பாட்டிலே சாப்பிடலாம் போல், அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து கொள்ளு கடம்புக்கு திருப்பி தாளிக்க போகிறேன். அதுக்கு வந்து கடுகு சீரகம் போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் புளி தண்ணியை ஆட் பண்ணி அதை கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்ச அப்புறம் அந்த புளி ஸ்மெல் போனதுக்கப்புறமா இந்த கொள்ளு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அது கூட கொஞ்சம் தக்காளி எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொள்ளு வந்து முழுசாகவும் போட போகிறேன். கொஞ்சம் கொள்ளு வந்து எடுத்து வச்சிட்டேன் தனியாக, மீதி இருந்த கொள்ளு மட்டும்தான் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ அரைச்சா அதுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, அதுவே நல்லா கட்டியாக சூப்பராக வரும். அண்ட் அது கூட வந்து மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம கடைசியில் தாளிப்பும் கொடுக்க போகிறோம். ஸோ நான் தாளிக்கிறதுக்கு என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இவ்வளோ தான் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணி குழம்பு தாளித்து முடிச்சிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து ரொட்டீன் ப்ளாக் போட்டிருந்தப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எதை வச்சு கேட்டாங்கன்னு தெரியல, உங்களோட ரெசிபீஸில் நிறைய கேரளா சாயல் தெரியுது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அது இந்த பாத்திரத்தை பார்த்து கேட்டாங்களான்னு தெரியல. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதுலேயும் நிறைய சமைப்பேன், அதனால் கூட அப்படி தோணியிருக்கலாம். ஸோ லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு என்னையும் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம்
அப்புறம் அடுத்த நாள் தான் வந்து விலாக் எடுக்க கண்டினியூ பண்ணேன். ஈவினிங் ரொட்டீன் எல்லாம் வந்து நம்ம ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணனால தான் லாங் வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணுறது இல்லை. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ அதனால் இட்லியும் அவங்களுக்கு வந்து முள்ளங்கியில் சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி. நம்ம வந்து முள்ளங்கி வெறுமையாக பொரியலோ இல்லை சாம்பார்லையோ போட்டால் சாப்பிட மாட்டோம், பட் இந்த மாதிரி சட்னி பஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸும் நம்ம உடம்புக்கு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் புளி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கணும். இந்த முள்ளங்கி வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். நம்ம நார்மலாக சட்னி வதக்கிற மாதிரி ஒரு 4-5 நிமிஷம் வெந்தால் போதாது. ஸோ நல்லா வந்து முள்ளங்கி வந்து ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சியில் அரைக்கணும், இல்லைனா வந்து ரொம்ப ராவாக ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இதில் வந்து நம்ம புளியும் ஆட் பண்ணியிருக்கோம் காரமும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ முள்ளங்கி வந்து ஒரு முழு முள்ளங்கியை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வேகணும். அது கூடவே வந்து தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 8-9 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க சிம்மில், நல்லா அது வெந்து வரும். அது கூட நான் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக கார சட்னி செய்யும் போது என்ன ப்ரொசீஜரோ அதே தான். அதுக்கு பதிலாக வந்து நம்ம அதில் ஏதாவது ஒரு காய் ஆட் பண்ணோம் அப்படின்றதுனால முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஊத்தாப்பத்தோட இல்லைனா வந்து நல்ல மெத்து மெத்துன்னு இட்லியோடலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 8 நிமிஷம் அப்படி மூடி போட்டு அதை வந்து ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா மிளகாத்தூளும் கொஞ்சம் போல் வந்து பெருங்காயத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு திருப்பி வந்து 2-3 நிமிஷம் அந்த பொடியெல்லாம் மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதையும் வந்து ஒரு 3 நிமிஷம் போல் வச்சுட்டேன். ஆல் டுகெதர் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த முள்ளங்கி வந்து நல்லா வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம், சட்னியாக அரைச்சிக்க போகிறோம். அது கூட கடுகு சீரகம் இல்லைனா கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு நீங்கள் அந்த சட்னி சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வந்து சென்னா புலாவ் தான் பண்ணியிருந்தேன். புலாவ் ரெசிபி நான் ஆல்ரெடி நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன், பட் சென்னா புலாவ் வந்து நான் போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். சென்னா மசாலா தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷேரும் பண்ணியிருக்கேன். சைட் பை சைடு வந்து காலையிலிக்கான இட்லியும் வேக வச்சாச்சு. புலாவ் வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஆனால் ஆற வச்சு தான் எப்படியும் பேக் பண்ண போகிறோம். ஆனால் ஒரே பாட்டில் 1 பாட்டில் நம்ம செய்கிறதுனால கடைசியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சட்னியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட் அனுப்பிட்டு கூட நான் பாத்திரம் தேய்க்கலாம், துணி துவைக்கலாம், மேகி மைலோக்கு சாப்பாடு போடலாம். பட் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போகும்போது தான் இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுகிட்டு கவுண்டர் டாப் எல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு போகும்போது தான் ரொம்ப அவசர அவசரமாக செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் எனக்கு அவங்கள அனுப்பணும் அப்படின்னாலுமே குக் பண்ணணும் தான், பட் ரொம்ப பொறுமையாக செய்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ இங்கே வந்து சென்னா புலாவுக்கு நம்ம பிரியாணி மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதனால் சாஃப்டாக அந்த பிரியாணி வர்றதுக்கு சூப்பராக இருக்கும். என் மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னா கடைசியில் நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு பேக் பண்ணுங்கள், சூப்பராக வரும். அன்றைக்கி நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது, அதை தான் உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன். தொட்டுக்க வந்து குக்கும்பர் ரைத்தா கொடுத்தேன். அடுத்த நாள் வந்து வீக்கெண்ட் ரொட்டீன் தான். ஸோ அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ மத்தியானம் வந்து அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பேக் பெயின்லாம் இருந்ததுனால அம்மா தான் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். சரி இந்த கிச்சனை க்ளீன் பண்ணலாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன், அம்மாவும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த க்ராசரிஸ்லாம் வச்சுருக்கிற பாக்ஸ் எல்லாம் இந்த க்ராக்கரி யூனிட்டில் இருந்தது. சரி அதெல்லாம் வந்து கிச்சனில் மாற்றலாம்னு ஆரம்பித்த வேலை வந்து அப்படியே கண்டினியூ ஆகி கவுண்டர் டாப்பு கிச்சனுக்கு கீழே இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ கீழே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ் இல்லைனா வந்து தேவையில்லாத பேனு ஆப்பச்சட்டி அப்புறம் பணியார குழல் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் ஒரு பேஸ்கெட்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம கைப்பட இருக்கிற மாதிரி அடுக்கலாம். கொஞ்சம் மாற்றி அடுக்கினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளுக்கு வேறு வேலை என்ன, ஹோம் மேக்கரோ வெளியில் போய் வேலை பார்க்குறோமோ, நம்ம மேக்ஸிமம் நம்ம என்னமோ இருக்கிறது என்னமோ கிச்சன் தான். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அப்பப்போ மாற்றிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். See you all in another vlog. Take care and bye.